ஆபாச வீடியோ வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் செல்போனே முக்கிய சாட்சியாக கருதப்படுவதால் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். பாலியல் வழக்கில் சிக்கிய மதசார்பற்ற ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த மாதம் 31ஆம் தேதி சிறப்பு புலனாய்வுக்குழு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்ட அவரை 10 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். ஆனால் அவர் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வீடியோக்களை பதிவு செய்ய பயன்படுத்திய செல்போன் காணாமல் போய்விட்டதாகவும் அதுபற்றி போலீசில் புகார் அளித்திருப்பதாகவும் பிரஜ்வல் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவை நேற்று பெங்களூரு பசவனகுடியில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர். பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களில் பிரஜ்வலின் முகம் சரியாக தெரியவில்லை. குரல் மட்டுமே பதிவாகியுள்ளது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களின் முகம் தெளிவாக பதிவாகியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் முக்கிய ஆதாரம் போலீசாருக்கு கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் அந்த செல்போனே முக்கியமான ஆதாரம் என்பதால் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர்.